ஹலோ நண்பா, இப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்ட்னர் மேனேஜர் இன் தமிழ் சர்ச் பண்ணுங்களா, ஒரே ஒரு வீடியோ கூட இருக்காது. அதாவது 99% பீப்புளுக்கு வந்து இந்த பார்ட்னர் மேனேஜர்னா என்னன்னு கூட தெரியாமல் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது எனக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மெயில் வந்துருந்துச்சு, பக்கத்தில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த மெயில் தான் இது. இதில் வந்து உங்களுக்கு பார்ட்னர் மேனேஜர் வேணும்னா அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த பார்ட்னர் மேனேஜர் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கீழே தெரிஞ்சு பாருங்கள் ஒரு அப்ளைன்னு சொல்லிட்டு அது மேலே கொடுத்தோம். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து 2 மாதம் டைம் சொன்னாங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர் மேனேஜர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 மாதம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்ட்னர் மேனேஜர் வந்து எனக்கு மெயில் பண்ணார். மெயில் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு டைம் வந்து ஷெடியூல் கொடுத்தாரு. அந்த டைமில் வந்து நம்ம கரெக்டாக அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம கூட பேசினார், ஃபோனில் பேசினார். அதுக்கப்புறம் கூகுள் மீட்டில் வந்து நம்மளுக்கு டியூட்டோரியல் கொடுத்தாரு. அப்போ இந்த பார்ட்னர் மேனேஜருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 1-to-1 ஃபோன் பண்ணி இல்லாட்டா வந்து கூகுள் மீட்டில் வந்து உங்களுக்கு சேனல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான எல்லா சொல்யூஷனையும் வந்து அவர் வந்து உங்களுக்கு தருவார். அதே மாதிரி யூடியூப்பில் ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னு வச்சிங்களா, அந்த ஈவெண்ட்ஸுக்கு வந்து தேவையான ஹெல்ப்பை வந்து இவர் உங்களுக்கு பண்ணுவார். அதே மாதிரி ஈவெண்ட்ஸுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து இவர் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் 3rd one இருக்குது என்னன்னா, யூடியூப்ல வந்து எந்த ஃபீச்சர்ஸ் வந்தாலுமே, அதாவது புது புது ஃபீச்சர்ஸ் வந்தாலுமே யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அந்த ஃபீச்சரை பற்றி முழுசாக வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரர் வந்து பண்ணிக்கலாம். இது மாதிரி 3 ஆப்ஷன் வந்து யூடியூப் பார்ட்னர் மேனேஜர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ இந்த யூடியூப் பார்ட்னர் மேனேஜர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லாட்டா வந்து இதுக்கு ஏதாவது கிரைட்டீரியா இருக்குதா, 1000 சப்ஸ்கிரைபர் வேணுமா, இல்லாட்டா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கு எந்த கிரைட்டீரியாவும் இல்லை. உங்களுடைய சேனல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்குது, உங்கள் சேனலுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, நீங்கள் மேலே வரதுக்கு அதான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபுக்கு தெரிஞ்சால் அவங்களே வந்து உங்களுக்கு மெயில் பண்ணிவிட்டு இது மாதிரி பார்ட்னர் மேனேஜரை உங்களுக்கு தருவாங்க. எனக்கு வந்து பார்ட்னர் மேனேஜர் வந்து கிடச்சிட்டாரு, தேங்க்யூ. ஏன்னா வந்து உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இது மாதிரி நம்மளுடைய சேனல் வந்து க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் தேங்க்யூ யூடியூப் ஃபார் பார்ட்னர் மேனேஜர். இது மாதிரி பார்ட்னர் மேனேஜர் கொடுக்கறதால நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா வந்து எனக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு. அது வந்து இது மாதிரி பார்ட்னர் மேனேஜர் கிடச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈவெண்ட்ஸை வந்து கொடுப்பாங்க. அந்த ஈவெண்ட்ஸில் நம்ம போயிட்டு கலந்துக்கிறது மூலம் பெரிய பெரிய யூடியூபர்ஸையும் நம்ம வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதனால் நம்மளுடைய கைடன்ஸ் பார்த்தீங்களா, நம்முடைய யூடியூப் கைடன்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலம் வந்து நீங்களும் என்ன மாதிரி இவ்வளோ பெருசு ஆகலாம். ஏன்னா வந்து நான் எதுவுமே மறைக்காமல் கோர்ஸில் என்ன விஷயம் இருக்குதோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்துனுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் பார்ட்னர் மேனேஜருக்கு நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வரலாம். அப்படிலாம் இல்லைங்க. ஏன்னா வந்து எனக்கு மட்டும் இவர் பார்ட்னர் மேனேஜர் இல்லை, இது மாதிரி நிறையா யூடியூப் சேனலுக்கு வந்து இவர் பார்ட்னர் மேனேஜராக இருப்பார். அதனால் இவரை வந்து நம்ம நினச்ச உடனே காண்டாக்ட் பண்ணலாம், மெயில் மட்டும் தான் பண்ண முடியும். கால் பண்ணுன்னா அவர்கிட்ட வந்து நம்ம ஷெடியூல் எடுத்துக்கணும். அவருக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்குதோ அப்போ வந்து நம்ம அவர்கிட்ட ஷெடியூல் புக் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து 1st August வந்து திருப்பி ஷெடியூல் வந்து புக்கிங் ஆகிருக்குது. அந்த நேரத்தில் நம்முடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கேட்டுக்கலாம். நம்முடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு, அதுக்கப்புறம் நம்முடைய சேனலில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம் போன்ற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புது புது விஷயங்களை நம்ம யூடியூப்பை பற்றி தெரியாத விஷயங்களை அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இதுதாங்க யூடியூப் பார்ட்னர் மேனேஜர். இப்போ பொதுவாகவே உங்களுக்கு யூடியூப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னு வச்சிங்களா, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். சைடில் ஒரு பட்டன் தெரிஞ்சு பார்த்தீங்களா, பாக்ஸ், அந்த பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும், கமெண்டில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிவிங்கள். மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.